ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய யூடியூப் பார்த்துட்டு, நம்மளுடைய யூடியூப்ல வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளாக்ஸ் போடுறோம், இன்டர்வியூஸ் போடுறோம், குக் பண்றோம், எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணும்போது நான் அதுக்கு பதில் கொடுக்கணுமா இல்லையா? அதனால நான் எப்பவுமே ஒரு க்வெஸ்சன் ஆன்சர், எனக்கு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் செக்ஷன் வச்சிருக்கேன். அதனால இன்னைக்கு கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். நம்ம எப்பவுமே ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாளாச்சே உங்களை பார்த்து, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வர மெசேஜ் வந்து அவங்கள்ட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது மீரா செல்வராஜன்றவங்க, என்னுடைய 17 இயர்ஸில் நான் வந்து உங்களுடைய ரசிகை, அதாவது என்னுடைய வீட்டுக்கு தெரியாமல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட அட்ரஸ் கொடுத்து நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். நீங்கள் வந்து உங்கள் கையத்தோடு உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி வந்து எனக்கு அமுச்சு கொடுத்துருக்கீங்க. ஆனால் அதை வந்து என் ஃப்ரெண்டு எடுத்துக்கிட்டாங்க, அதை எனக்கு திருப்பி கொடுக்கல. அதை வந்து அந்த டைமில் 35 ருபீஸ் வந்து எனக்கு திருப்பி கொடுத்துட்டா, 35 பைசா எனக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. திருப்பி கொடுத்துட்டு என்னை சீட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்கள்ட்ட பேசுனதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய ஏஜ் வந்து 45 அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் சொன்னேன், ப்ளீஸ் காண்டாக்ட் இன் மை இன்ஸ்டாகிராம்னு சொல்லி. இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய நம்பர் கலெக்ட் பண்ணி நான் கண்டிப்பாக அவங்களுக்காக நான் என்னுடைய ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு கொடுப்பேன். ரொம்ப ஸ்வீட் இல்லைங்க, இந்த மாதிரி நம்மளை ஆசைப்படுறவங்க. எப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நிறைய ஆட்டோகிராஃபில் ஆர்டிஸ்ட்டை கேட்கறது உண்டு. கேட்குற டைமில் நாங்கள் வந்து எங்களுடைய கையெழுத்து சிக்னேச்சர் போட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி விடுவோம். அது அப்போது. இப்போ வந்து எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு, ட்விட்டர் வந்துருச்சு, எல்லாரும் வந்து அப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். எங்களுடைய டைமில் உள்ளவங்கெல்லாம் கேட்டப்போ அப்படி போஸ்டில் தான் ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவோம். இட்ஸ் அ குட் நொஸ்டாலஜிக்காக இருக்குல்ல. இன்னொருத்தர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, மேடம் ஒரு யூசர் அப்படின்ற ஒரு ஐடி, பேர் என்னன்னு போடல. அவங்க சொன்னாங்க 100 ரூபாய்க்குள்ள ஒரு ஃபேஸ் வாஷ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 ரூபாய்க்குள்ள ஒரு ஃபேஸ் வாஷ்னு சொன்னால் நம்ம வந்து பயத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கடலை மாவு இதெல்லாம் வாங்கி நம்ம ஒரு 1/2 கேஜ் இல்லட்டுனா ஒரு இன்னொரு 1/2 கேஜ் வாங்கி ரெண்டையும் பொடிச்சு தனித்தனியாக வச்சுக்கணும். வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஆக்சுவலி ஆர்டிஸ்ட்டு இல்லாட்டினா கொஞ்சம் செலிப்ரிட்டிஸாக இருக்கிறனால தான் நம்மளெல்லாம் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி சோப்பெல்லாம் போடாமல் அந்த மாதிரி லிக்யூட் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வந்துட்டோம். அதாவது சாஃப்டாக ரொம்ப ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, ஸ்கின் வந்து ரொம்ப கெடாமல் இருக்கிறதுக்கு சோப் யூஸ் பண்ணுறதில்ல. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து கத்தாழை போட்டுட்டு தொடச்சிக்கலாம், அதுக்கப்புறம் கிளிசரின் போட்டுட்டு தொடச்சிக்கலாம், தேங்காய் போட்டுட்டு தொடச்சிக்கலாம். 100 ருபீஸ்க்குள்ள ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு தெரியல, ஆனால் பயத்தம் பருப்பும் கடலை மாவும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் சரி முகத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா, பவித்ரான்னு யாரோ கேட்டிருக்காங்க. ஹாய் மேடம், மை ஏஜ் இஸ் 32, மெனி ஒயிட் ஹேர் க்ரோயிங் ஃப்ரண்ட் சைட் இன் ஹெட். வாட் டு டூ மேடம், ஐ எம் யூசிங் ஹெர்பல் பவுடர், ஷாம்பூ அண்ட் கோகனட் ஆயில். ப்ளீஸ் டெல் மீ த ஹேர் பேக் ஆஃப் ஆர் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜெனட்டிக்காக வர்றது தான் மட்டுங்க, யார் யாருமே வயசை நிறுத்த முடியாது, வயசாகிறத நிறுத்த முடியாது, ஒயிட் ஹேர் வர்றது நிறுத்த முடியாது. ஆக்சுவலி இதுக்கு என்ன வந்து சொல்யூஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செலிப்ரிட்டிஸாக இருக்கிறனால நிறைய ஃபங்க்ஷன், ஈவன், ஷூட்டிங்லாம் போகிறனால டெய்லி ஷாம்பு போட்டுக்கிறோம், இல்லை 3 டேஸ்க்கு ஒரு தடவை தலை வாஷ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு தலை நரைக்கிறது ரொம்ப கம்மி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறனால தான் தலை வந்து நரைக்கும். சின்ன வெங்காயத்தை வந்து கொஞ்சம் எண்ணெயில் காய்ச்சிட்டு நீங்கள் அது எண்ணெய் போடலாம். அப்போ வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் க்ரோத்தும் கிடைக்கும், முடியும் கொட்டாது. ஒயிட் ஹேர் வர்றதுக்கு வந்து நிறைய வெந்தயம், கருவேப்பிலை நிறைய சட்னி சாப்பிடுங்க, கீரை வகைகள் சாப்பிடுங்க, ஃப்ரூட் சாப்பிடுங்க, காய்கறிகள் சாப்பிடுங்க, க்ரீனாக கலர் இருக்கிறது எல்லாமே சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது வெந்தயம் பவுடரும் அரப்பு பவுடரும் போட்டால் நல்லது அப்படின்னு. இந்த குந்திரிக்கான்னு சொல்லுவாங்க, அதாவது பட்டு சாரி வாஷ் பண்ணுறோம் பார்த்துறீங்களா, அந்த ஒரு கொட்டை கிடைக்கும் இல்லை, பூந்தி கொட்டை, அந்த கொட்டையை வாங்கி கொஞ்சம் ஊற போட்டுட்டு அதில் ஷாம்பு வாஷ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கருவேப்பிலை பவுடர், கரிசலாங்கண்ணி பவுடர், அது வந்து மருதாணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது போட்டிங்கனாலும் ஹேர் வந்து அவ்வளோ ஒயிட் ஹேர் வராது அப்படின்வாங்க. அதாவது நிறைய ஷாம்பு போடவே போடாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்கள்ட்ட சொல்கிறேன், சீயக்காய் பவுடர் இது பெட்டர்.
நிறைய ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாம நம்ம மேக்சிமம் ஷாம்பு இல்லாமல் குளிக்கிறது எவ்வளோ பெட்டர். விட்டமின் இ ஆயில் போட்டுக்கோங்க. விட்டமின் ஆயில் தேக்க 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 நம்மளுக்கு முடி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த முட்டை ஸ்மெல் வரும் தான், பட் இருந்தாலும் அது க்ரோத்துக்கும் நல்லது திக்னஸ்க்கும் நல்லதுன்னு சொல்லி தான் நான் வந்து ஒயிட் எக் போடுறது வந்து லைம் போட்டுக்குவேன். வந்து மருதாணி வந்து சில சமயத்தில் சீயக்காய் பவுடரெல்லாம் போட்டு தான் குளிச்சுக்குவேன். எப்போதும் ஷாம்பு போடாமல் ரொம்ப மைல்டு ஷாம்பு ஒரு 1 or 2 teaspoon எடுத்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குளிச்சுக்கணும். அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? பாண்டி மீனான்றவங்க சொல்லியிருக்காங்க, மேடம் நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்களோ இல்லையோ மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணி உங்களுடைய ஃபேஸ்க்கு என்ன பேக் போடணும், ஹேர்க்கு என்ன பேக் போடணும்னு இதெல்லாம் நீங்கள் போட போட நீங்கள் ரொம்ப அழகாயிட்டீங்க. நாங்கள் தேங்க்யூ அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதான் ட்ரூ. நம்ம வந்து பாருங்கள் இப்போ ஒரு மயிலாஞ்சி போட்டுக்கிறோம், அழகாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு சொல்லி கொடுக்குறோம், ஒரு ஃபேஸ் பேக் போட்டுக்கோங்கன்னு, ரொம்ப அழகாக இருக்குது. மற்றவங்களுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுல சந்தோஷம் தானே, அது ஒரு பாசிட்டிவ் வைப் தானே. ஸோ அவங்க அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச். இது கொஸ்டின் ஆன்சரோடு சேர்த்து தேங்க்யூக்கும் போடலாம் இல்லையா, தேங்க்யூ சொல்கிறேன், தேங்க்யூ. ஒரு தினேஷ்குமார்ன்றவர் சொல்லியிருக்காரு, மேடம் நீங்கள் டிப்ஸ் கொடுக்கறத வந்து ஜென்ஸ்க்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பெண்களாக இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து ஒரு என்னெல்லாம் டிப்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுக்குறோம். ஆண்களுக்கு வந்து நம்ம ஒரு ஆணாக இருந்தால் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆணாக இருக்கும்போது சொல்ல முடியாது, ஆனால் சில பேக்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம், ட்ரை பண்ணலாம் எதுவாக இருந்தாலும். அதே மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுறதை விட்டுருங்க, தமிழில் டைப் பண்ணுங்கன்னு. தமிழில் டைப் பண்ண எனக்கு வராது, அதனால தான் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். ஆனால் நான் படிப்பேன், தமிழ் படிப்பேன், நல்லா படிப்பேன். அதனால் நீங்கள் எனக்கு தமிழில் அனுப்பிச்சிங்கன்னா நான் இங்கிலீஷில் உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புகிறேன் தமிழ். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பர் லிப் வந்து முடி நிறைய வளருது, அதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒருத்தர். அப்பர் லிப்ஸ்க்கு வந்து அதே மாதிரி தான், நீங்கள் வந்து மஞ்சத்தூள் வந்து சந்தனத்தோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் அடிக்கடி ஒரு மஞ்சள் வந்து இந்த ஆயுர்வேதிக் ஷாப்ஸ்லாம் கிடைக்கும். அந்த மஞ்சள் வந்து வாங்கிட்டு வந்து பொடியாக இல்லட்டினா கூட அந்த மஞ்சள் கட்டியாக இருக்க மஞ்சளை வந்து கல்லை ஒரு சின்ன கல்லை உரைச்சிட்டு சந்தனமோடு இப்படி போட்டு போட்டுட்டு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த முடி வளர்றது கம்மியாகும். ஆனால் இப்போ வந்து மேக்சிமம் நிறையா யங்ஸ்டர்ஸ் யங்கர் ஜென்ரேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஷேவ் பண்ணிக்கிறாங்க, ஆண்கள் மாதிரியே ஷேவ் பண்ணிக்கிறாங்க. நிறையா ரேசர் எடுத்துட்டு சின்ன சின்ன பிளேடெல்லாம் வந்திருக்கு, அதில் நிறைய ஷேவ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு ஷேவ் பண்ண நிறையா பெருசாக ஆண்கள் மாதிரி எப்படி முடி தெரியுது. அது சிலர் வேக்சின் பண்ணிக்கிறாங்க, நான்லாம் வேக்சின் பண்ணவே மாட்டேன், ரொம்ப பயம் எனக்கு. நார்மலாகவே வந்து ஒரு சிலருக்கு வந்து முடி நிறையா இருக்கும், ஒரு சிலருக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் நான் ஹீரோயினாக வர்றதுக்கு முன்னாடி நிறையா இருந்தது, ஆட்டோமேட்டிக்காக அந்த மஞ்சத்தூள் போட கம்மியாயிடுச்சு ஃபுல்லாக. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வைஷ்ணவி மாரியப்பன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, என்னுடைய முகத்தில் குட்டி குட்டியாக வந்த பேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. இந்த சின்ன மருக்கள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, கருப்பாக இருக்கும் சில இடத்துல, அதாவது கழுத்துலலாம் சிலருக்கு வரும், அதாவது ரோல்டு கோல்டு போட்டால் சிலருக்கு வரும், கழுத்து மார்பில் அண்ட்ராம்ஸில் வரும், கால் தைஸ் கிட்ட வரும், அந்த மாதிரி சின்ன சின்ன பருக்கள் வரும். அதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் அதுக்குள்ள சொல்யூஷன்ஸ் என்னன்றது நீங்கள் தான் கேட்கணும். அதை பற்றியெல்லாம் எனக்கு பெருசாக டீட்டெயில்ஸாக தெரியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சொல்லுவாங்க, எந்த மேக்கப் பண்ணாலும் அன்னைக்கு ராத்திரியே நீங்கள் தொடச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சத்யராஜான்றவங்க சொல்கிறாங்க, நானும் ஹோம் கார்டன் வச்சுருக்கேன், அதுலேருந்தே வந்து என்னுடைய காய்கறிகள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நான் அதுலேருந்தே எடுத்துக்கிறேன். நாங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒரு தடவை கொடுத்துருந்தப்ப சொன்னேன், நம்மளே இந்த சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு நம்ம எங்கேஜாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க. நானும் இப்படி ஒரு காய்கறிகள் தோட்டம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐம் வெரி ஹாப்பி. திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன், லேடிஸ் உங்களே நீங்களே எங்கேஜ் வச்சுக்கோங்க, எங்கேஜாக வச்சுக்கோங்க. சம்திங் வி ஹாவ் டு டூ, நாளைக்கு செய்ய வேண்டியது இன்றைக்கி வந்து ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு அந்த லிஸ்ட் ஆஃப் நோட் புக்குன்னு எடுத்து வச்சுக்கணும். அதில் எடுத்து வச்சுட்டு என்னெல்லாம் செய்ய போகிறோன்றதை நம்ம எழுத ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு டூ லிஸ்ட்டு அப்படின்னு ஒன்று எடுத்து வச்சுப்பேன். அது எனக்கு என்னுடைய ஹஸ்பண்டும் சொல்லி கொடுத்துருக்காரு, என்னுடைய டாட்டரும் சொல்லுவாங்க, நானும் அப்படி செய்கிறது உண்டு. நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்றதை இன்னைக்கு நம்ம எழுதி வச்சுக்கணும். ஓகே, அந்த யூசர் யூஸ்ன்றவங்க அவங்களுடைய ஃபுல் நேம் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்.
உங்களுடைய நிறைய வீடியோக்கள் நான் பார்த்திருக்கேன் மேடம், ரொம்ப நல்லா இருக்கு, நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. தேங்க்யூ சோ மச். அதே மாதிரி உங்களுடைய உடம்பு குறைக்கிறதுக்காக உள்ள டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து உங்க யாருக்குமே தெரியாதுங்க, நான் நிறைய சாப்பிடுவேன், நிறைய சாப்பிடுவேன்னு சொன்னா நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நல்லா சாப்பிட்டுருவேன். ஆனால் வந்து கண்டிப்பா யோகா பண்ணுவேன், அதுதான் என்னுடைய சீக்ரெட். யோகா பண்ணுவேன். நம்ம வந்து யோகா பண்ண பண்ண நம்மளுடைய பாடி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்த்னிங்காக இருக்கும், பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்கும். நீங்கள் யோகா இல்லை வாக்கிங், அது மாதிரி டீ, நிறைய க்ரீன் டீயில் வந்து ஹனி போட்டு குடிச்சுக்குவேன். கருஞ்சீரகமும் வெந்தயம் வந்து பொடி பண்ணி வச்சுப்பேன், ஃப்ரையை பண்ணி வச்சுட்டு அதிமதுரமோட சேர்த்து அதை ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அது காலையில் ஒரு டீஸ்பூன் சாப்பிடுவேன். நமக்கு தெரியும் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா சாப்பிட்ருக்கோம் அப்படின்போது அதுக்குள்ள ஒர்க் அவுட் வந்து பண்ணி முடிச்சிடணும். அதாவது ஒரு 2-3 days கண்டினியூஸாக நான் வந்து யோகா நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிடுவேன், ஃபேஸ் யோகா நல்லா பண்ணுவேன். அப்போ தான் ஃபேஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய யூடியூப் போய் பாருங்கள், அதுவும் ப்ராப்பரான ஒரு டீச்சர்கிட்ட கற்றுக்கோங்க. கற்றுக்க முடியாதவங்க ப்ராப்பராக நல்ல சேனலாக பார்த்து செலக்ட் பண்ணி யோகா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குறையும். நிறைய ஹாட் வாட்டர் குடிப்பேன் நான், அதான் என்னுடைய சீக்ரெட். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேடம் உங்களுடைய பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுருக்கீங்க, அது எப்படின்றதுன்னா நான் ஹாட் வாட்டர் நிறையா குடிச்சிட்டு அதை வந்து காம்பன்சேட் பண்ணிக்குவேன். அப்புறம் விஆர்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, மேடம் ஹவ் யூ மெயின்டைன் யுவர் பாடி வெயிட், ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. டெய்லி எக்ஸசைஸ் பண்ண முடியாது, ஆனால் பட்டு டைம் கிடைக்கும் போது நான் கொஞ்சம் யோகா பண்ணிப்பேன், அந்த ஸ்ட்ரென்தனிங் பாடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிப்பேன். நல்ல ஃபுட் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்ச ஃபுட்டு நான் சாப்பிட்ருவேன் கண்டிப்பாக. வீட்டில் சமைச்சு சாப்பிட்ணுன்றது, வெளி ஃபுட்டு சாப்பிடும்போது ரொம்ப லிமிட்டாக சாப்பிட்டுக்குவேன். அதுதான் என்னுடைய பாடி வெயிட் சீக்ரெட். எங்கள் அப்பாவும் ஒல்லியாக இருக்கிறதுனால எனக்கு அப்படி அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஃபுட்டு சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். இப்படி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பாடியை மெயின்டைன் பண்ணிக்கலாம். நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, அதுதான் என்னுடைய அட்வைஸ். பாண்டி அம்மாள்ன்றவங்க சொல்லியிருக்காங்க, மேடம் நீங்கள் அப்போ இருந்ததை விட இப்போ ரொம்ப அழகாக இருக்கீங்க. கண்டிப்பாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், எப்படி மேக்கப் பண்ணிக்கணும், என்ன காஸ்டியூம்ஸ் போட்டுக்கணும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஒரு ஏஜில் வர 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 எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வர வரதான் அழகாயிடுவாங்க, ஒரு மோல்ட் ஆகிடுவாங்க. நம்ம ஒரு கேரக்டரும் ஒரு ட்ரெஸ்ஸோ பண்ணும்போது அதை எப்படி கேரி பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து தான். நீங்கள் முன்னை விட இப்போ அழகாக இருக்கீங்கன்றீங்க, ரொம்ப தேங்க்ஸு. அதே மாதிரி கடலோர கவிதைகளில் வர டீச்சர் கேரக்டர் போட்டுட்டு நீங்கள் எனக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு அனுப்புங்கன்னு நிறையா தடவை கேட்டுட்டாங்க. அது எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இன்னொரு பி வினித் வினித்னு சொல்கிறவர் கேட்டிருக்காரு, மேடம் ஆயில் ஃபேஸ்க்கு வந்து என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி, ஆயில் ஃபேஸ்க்கு என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஐஸ் பீஸ் பெஸ்ட்டு, ஸ்டீம் பெஸ்ட்டு. ஸ்டீம் போட்டு முடிஞ்சோடனா முல்தானி மட்டி போட்டுக்கோங்க. முல்தானி மட்டி போட 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 உங்களுக்கு ஃபேஸ் வந்து அந்த ஆயில் எடுத்துரும். முல்தானி மட்டி வந்து ரோஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி போடுங்க. ஓகே. இன்னொருத்தர் வந்து கவிதா தேவின்றவங்க கேட்டிருக்காங்க, இந்த மூக்கும் இந்த லிப்பையும் சுற்றி எனக்கு பிளாக் கலர் இருக்கு மேடம், அது போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. நல்ல தேங்கின பெஸ்ட்டுங்க இந்த கோகோனட் ஆயில், ரொம்ப பெஸ்ட்டு. கோகோனட் ஆயில் ஒரு 5-6 drops எடுத்து நீங்கள் நல்ல முகத்தை தடவி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு பிளாக் மார்க்குக்கு வந்து எப்போவுமே இந்த ரைஸ் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியில் முகம் கழுவினாலும் நல்லது. ரைஸை வந்து அரைச்சி அந்த மாவு போட்டுக்கிட்டாலும் நல்லது. புளிச்ச தயிர் அதை எடுத்து அடிக்கடி லெமன் கூட சேர்த்து போட்டுக்கிட்டாலும் நல்லது. ஹனியும் மஞ்சத்தூளும் சேர்த்து காஃபி தூள் சேர்த்து போடலாம், அதெல்லாம் ரொம்ப நல்லது. அதாவது ஓட்ஸ் போடலாம். இதெல்லாம் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் செஞ்சது. நான் வந்து வீட்டில் இருக்கிற டைமில் மேக்கப் யூஸ் பண்ண மாட்டேன், வெளியே போகிற டைமில் கண்ணில் மை போட்டுப்பேன், எனக்கு பிடிக்கும். வெளியே போகிற டைமில் நீங்கள் சன்ஸ்கிரீன் போட்டுட்டு நல்லா அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைஸ் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து மேக்கப் பண்ணணும். அப்புறமா ரொம்ப கம்மி காஸ்டில் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா அது நமக்கு ஏதாச்சும் பேட் ரியாக்ஷன்ஸ் தான் வந்துடும். அதனால நீங்கள் ஃபுல் முகம் மாத்திரம் இல்லாமல் கழுத்து கை எல்லாத்துக்குமே கடலை மாவு யூஸ் பண்ணுங்கள், பயத்த மாவு யூஸ் பண்ணுங்கள், ஓட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஹனி யூஸ் பண்ணுங்கள், லைம் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் திரும்ப திரும்ப என்னுடைய விலாகில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஃபேஸ் பியூட்டின்போது நமக்கே தெரியும், ஒன்று போட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரையாக ஃபீல் பண்ணிங்கன்னா லைன் போடாதீங்க.
நல்லபடியாக இருந்துச்சுன்னா காஃபி தூள் அடிக்கடி போடுங்க. காஃபி தூள் வந்து பவுடர் மில்க் பாலோட மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு போட்டுட்டிங்கன்னா இந்த கருமையெல்லாம் போயிடும். இந்த பிளாக்கு, இந்த சைடில் இருக்க பிளாக்கு, இந்த பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே போயிடும். ஓகே, அப்போ எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து நம்மளுடைய க்வெஸ்சன் ஆன்சர் செக்ஷனை நம்ம முடிச்சிடலாம். இன்னொரு நாள் இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் இன்னொரு நாள் நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா இப்போவே நிறைய க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சில குட்டீஸ். அப்போது பி ஹாப்பி, பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேர்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரேகாஸ் டைரியை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா, லவ் யூ, லவ் யூ, டாடா, பை பை.